ஹலோ எவ்ரி ஒன். இப்போ ரீசெண்டாக ஜோகோவில் வந்து ஒரு நியூ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீட்டெயிலாக பார்க்கலாம், சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் அப்படின்ற ரெண்டு மெத்தட்லையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் போகிறதா இருக்கீங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, மதுரை, சேலம் அந்த அஞ்சு டிஸ்ட்ரிக்ஸில் போய் நீங்கள் போய் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ மற்றவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னா இந்த வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம், இல்லை அந்த அஞ்சு ஏரியாவுக்கு போய் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? அவ்வளோ தமிழ்நாடு முழுக்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் இருபாலருமே உங்களுக்கு மினிமம் 18 வயசு ஆகிருக்கணும். ஸோ அவங்க சொல்லிக்க குவாலிஃபிகேஷன் சரிங்களா, அவங்க மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணல. ஸோ அவங்க வந்து சொல்லிக்க குவாலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னாலே இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். மற்றபடி அவங்க வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதான் அப்படின்றத எதுவுமே மென்ஷன் பண்ணல சரிங்களா. ஸோ நீங்கள் 12th படிச்சிருந்தால் கூட போதுமானதான், உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கில் இருந்தாலே இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணுறது அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கவனிங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா சரிங்களா, உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு லேப்டாப் கிட்டு அதே மாதிரி பேக்கு ஹெட்ஃபோன்ஸ்னு சொல்லி எல்லா சர்வீஸ் கிட்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிஸ்லேருந்தே ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ட்ரைனிங்குமே இருக்குது சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து ஒரு 3 மாதம் ட்ரைனிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ட்ரைனிங் பீரியட்லேயே உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது எந்த மாதிரிலாம் உங்களுக்கான உங்களுக்கு தேவையான எல்லா நாலேஜுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தாராளமாக வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணிக்கலாம், ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறதா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6 மணி நேரம் தான் ஒர்க் பண்ண போவீங்க. ஸோ சனி ஞாயிறு வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக லீவ் இருக்கும். ரொட்டேஷனல் பீரியட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸில் போகிறவங்களுக்கும் லீவ் கொடுப்போம் அப்படின்றதுமே சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இதான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பேஜ். ஸோ சோகோடைய அஃபிஷியல் கரியர் பேஜில் தான் நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஜாப் அப்படின்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ஜாப்புக்கு தான் அப்ளை பண்ண போவீங்க. ஃபுல் டைம் ஜாப் தான், பார்ட் டைம்ன்றது அவைலபிளாக இல்லை. ஸோ நீங்கள் ஃபுல் டைமாக தான் ஒர்க் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இங்கே வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்றீங்களா. ஸோ இதையுமே கிளிக் பண்ணி நீங்கள் ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஜாப்க்கான எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸுமே அவங்க கொடுத்துருப்பாங்க. டிஸ்கிரிப்ஷனை ஃபுல்லாக படிச்சு பாருங்க ஓகேவா. ஸோ உங்களுடைய மெயினான ப்ரப்போஸ் என்ன அப்படின்னா ஸோ கஸ்டமர்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லபடியாக பேசி ப்ராடக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதா உங்களுக்கான வேலை சரிங்களா. ஸோ நார்மலாக வந்து ஃபோனில் பேசுகிறதா உங்களுக்கான மேக்ஸிமம் வேலையாக இருக்கும். நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸுக்கு போகிறதா இருக்கீங்க அப்படின்னா சென்னை, சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, மதுரை இந்த 5 ஏரியாவில் போய் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதுமே சொல்லிக்கிறேன். இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ நம்ம டேரெக்டாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்துலாம். இங்கே தெரியுது பார்த்தீங்களா அப்ளை பட்டன். ஸோ ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்றீங்களா, இதையுமே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ரீலோட் ஆகும் சரிங்களா. ஸோ இந்த பேஜில் தான் நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெசியூம் கேட்டிருப்பாங்க. அந்த ரெசியூம் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அப்லோட் யுவர் ரெசியூம் அப்படின்றத நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் போய் உங்கள் ரெசியூம் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுறது உங்கள் ரெசியூம் தானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஸோ நெக்ஸ்ட் உங்களுடைய நேம், உங்களுடைய லாஸ்ட் நேம், உங்கள் இமெயில் அட்ரஸ், உங்களுடைய காண்டாக்ட் நம்பரு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இயர் ஆஃப் கிராஜுவேஷன். ஸோ கிராஜுவேஷன் அப்படின்னா கிராஜுவேஷன் தான் அப்படின்றத கிடையாது. நீங்கள் எப்போ 12th முடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் எப்போ 10th முடிச்சாலும் சரி, நீங்கள் எப்போ கடைசியாக எஜுகேஷன் அதை முடிச்சிங்க அப்படின்றத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும் சரிங்களா. அதாவது உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த எஜுகேஷனுக்கு எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதா, அதே கேப் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்ற செக் பண்ணுறதுக்கு அதை கேட்குவாங்க. ஸோ அதை கொடுத்துக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஜென்ரல் ஓகேவா. ஸோ உங்கள் ஜென்ரல் மேலே ஃபீமேல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கரண்ட்டில் ஏதாவது எம்ப்ளாய் எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னா அதை எஸ்ஆர் நோன் கொடுத்துக்கலாம். கரண்ட் சிடிஸ் என்ன, எக்ஸ்பெக்ட் எவ்வளோ சிடிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, நோட்டீஸ் பீரியட் இருந்துச்சு அப்படின்னா அதை செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பண்ணி இன்டெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் பேசிக்கான எல்லா ஜாப்ஸ்லையும் கேட்குறதா, இதை மட்டும் ஒவ்வொன்றா நீங்கள் வந்து ரீட் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துலாம். ஸோ லாஸ்ட்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசியூம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது சார். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடைசியில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே தான் நீங்கள் இந்த ரெசியூம் வந்து மேண்டட்டரியாக அப்லோட் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டில் வந்து ரெசியூம் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா. ஸோ இது வந்து ஆப்ஷனல் அப்படின்றத விட்டுருக்காங்க சரிங்களா, இதை விட்டுருங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே இருக்க ப்ரௌஸ் அப்படின்றத கொடுத்து உங்கள் இங்கே மட்டும் உங்கள் ரெசியூம் வந்து அப்லோட் பண்ணால் போதும், நீங்கள் ஃபஸ்ட்டில் இருக்க அப்லோட் பண்ண தேவையில்ல. ஸோ ஃபுல்லாக எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி 2 வீக்ஸ் இருக்குங்க சரிங்களா. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு 2 வாரம் டைம் எடுத்துக்குவாங்க. ஸோ 2 வாரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் ரிஜெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மெயிலுமே வராது. ஸோ உங்களுக்கு எந்ததுமே வராது சரிங்களா. அவங்க அஃபிஷியலாக எந்த நோட்டிஃபிகேஷனுமே கொடுக்க மாட்டாங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் ஆனீங்க அப்படின்னு உங்கள் அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. உங்கள் குவாலிஃபிகேஷன், உங்கள் ஸ்கில்ஸ் இதெல்லாம் வச்சு எதனால் அப்ளை பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லி அதுலேருந்து பெஸ்ட்டு சரிங்களா. ஓகே அவங்களுக்கு இப்போ எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்ற மென்ஷன் பண்ணி, இப்போ உங்களுக்கு 1000 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1500 பேக வந்து செலக்ட் பண்ணி